हेलो 11th स्टैंडर्ड स्टूडेंट्स, इन एक्सरसाइज नंबर 4.2, सम नंबर 15, ईच डिजिट्स 1, 1, 2, 3, 3, 4 इज रिटन ऑन अ सेपरेट कार्ड. द सिक्स कार्ड्स आर देन लेड आउट इन अ रो टू फॉर्म अ सिक्स डिजिट नंबर. हाउ मेनी सिक्स डिजिट नंबर्स आर दैट? माय नंबर्स आर 1, 1, 2, 3, 3, 4. Like alphabets, in the numbers arrange panna poranga. Now eppadi alphabets la paathamo, number of six digit numbers is equal to no rules. Idha rearrange panninge irukano, distinct ah irukano, repetition vandra kuda. For example, 1, 1, 2, 3, 3, 4 is a 6-digit number. One student in the one inge put, in the one inge put, it again repeats. And then repetition is kuda. Adhukaga dhaan namakku clear our formula solugiraanga. N factorial by repetition numbers or repetition alphabets ku thaniya formula irukku. And the formula use panna pora. N factorial 1, 2, 3, 4, 5, 6 factorial by repetition. 1, 2 vaati repeat aayirukku. அதுக்கப்புறம் ரெண்டு ரிப்பீட் ஆகலை, மூணு ரெண்டு வாட்டி ரிப்பீட் ஆகிருக்குது. அப்போ சிக்ஸ் ஃபேக்டோரியல்னால் 6 × 5 × 4 × 3 × 2 பை 2 × 2 × 1 இந்த 2 அப்படியே போட்டுக்கிறேன். இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ 2 tables இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 3 times. ஓகே, இப்போ 3 5 15 15 4 60 60 × 3 = 180 நம்பர்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் 6-digit நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 180 இஸ் யுவர் ஆன்சர். ரைட், ஆஃப்டர் ஃபினிஷிங் திஸ் நெக்ஸ்ட் வி ஆர் என்ட்ரிங் இன் டு ஹவு மெனி ஆஃப் தீஸ் 6-digit நம்பர்ஸ் ஆர் ஈவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ கண்டிஷன் ஸ்டார்ட் ஆகுது. அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க, 6-digit நம்பர் தான் வேணுமா, ஆனால் லாஸ்ட் டிஜிட்டில் ரொம்ப பர்டிகுலராக இருக்கிறாங்க. திஸ் இஸ் ஈவன். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் இந்த 1, 1, 2, 3, 3, 4 2 வந்தாலும் ஈவன் நம்பர், 4 வந்தாலும் ஈவன் நம்பர். அப்போ தேர் ஆர் 2 categories. ஃபஸ்ட்டு பிளாக் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு 2 எட்டு வந்து ரிசல்ட் பண்ணிடுறேன், இதை வச்சு ஒரு சம் போட போகிறேன். அதே மாதிரி அடுத்த 6-digit நம்பரில் யார் எட்டு வந்து ரிசல்ட் பண்ண போகிறேன்னா, 4 எட்டு வந்து ரிசல்ட் பண்ண போகிறேன். அப்போது 2 எண்ட் ஆகிற மாதிரி ஒரு 6-digit நம்பர்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன், 4 எண்ட் ஆகிற மாதிரி 6-digit நம்பர்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். ரைட், இப்போ கேஸ் 1 2 எட்டு வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், யூனிட் பிளேஸில் யார் எட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், 2. அப்போ நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் ஃபில்லிங் யூனிட் பிளேஸுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் கொடுத்துருக்கேன், 2 மட்டும்தான் நீங்கள் ஃபில் பண்ண முடியும். அப்போ ஒரே சான்ஸ் தான், ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து யூனிட் பிளேஸை முடிச்சிட்டேன். ரிமைனிங் எத்தனை பிளேஸ் இருக்குது? 1, 2, 3, 4 5 பிளேஸஸ் இருக்குது. 1, 2, 3, 4, 5 இந்த 5 பிளேஸஸை இந்த 1, 1, 3, 3, 4 வந்து அரேஞ்ச் பண்ணிப்பாங்க. அப்போ இந்த மீதி பிளேஸுக்கு எத்தனை பேர் சண்டை போட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1, 1, 1, 1, 2 ஆல் வர முடியாது, ஏன்னா இஸ் ஆல்ரெடி ஃபிக்ஸ்ட், அவனால் அங்கேருந்து வரவே முடியாது, இட்ஸ் இஸ் பிளாக்டு இயர், அதனால் 2 வர முடியாது. 3, 3, 4 இப்போ ரிமைனிங் 5 பிளேஸஸ்க்கு, இப்போ ரிமைனிங் 5 digits கேன் பி ஃபில்டு இன், இப்போ பாருங்கள் 5 digits. இதே மாடல், n ஃபேக்டோரியல் பை p1 ஃபேக்டோரியல் p2 ஃபேக்டோரியல், இதே சம் தான். இது 6-digit நம்பர், இது 5-digit நம்பர் தான். 6-digit தான், 2 ஆல்ரெடி ஃபிக்ஸட், 2 வேலை முடிஞ்சு போச்சு. அப்போ 5 digits என்ன பண்ணுவீங்க? 5 factorial பை ரெப்படிஷன் பார்த்தீங்கன்னா 3 2 வாட்டி ரிப்பீட் ஆகிருக்குது, அண்டு 1 2 வாட்டி ரிப்பீட் ஆகிருக்குது. இப்போ 5 factorial by 2 factorial. அப்போது டோட்டல் நம்பர்ஸ் எண்டிங் டோட்டல் 6-digit நம்பர்ஸ் டோட்டல் 6-digit நம்பர்ஸ் எண்டிங் இன் 2 தான் முடிச்சிருக்கிறேன் நான். இப்போ தர்ச்சமையும் 2 தான் க்ளோஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ டோட்டல் 6-digit நம்பர்ஸ் எண்டிங் இன் 2 இஸ் 5 factorial by 2 factorial 5 × 4 × 3 × 2 factorial பை
2 into 1 into 2 factorial, 2 factorial, 2 factorial cancel item. இது cancel பண்ணிக்கினா 2 times, 5 2 is 10, 10 3 is 30. இது full and full 2 அல் எண்டாவருது. அதே மறி 4ல எண்டாவருது. Same number of ways of filling unit place fill பண்ணான் முடியுப் பண்ணிருங்க. Chance, ஒரே ஒரு chance தான் யார் fix பண்ணியாச்சு. 4. Same type, remaining 5 digits. இப்பு யார் 5 digits சொல்லுங்க பாப்போம். 1 1 3 3 2. என்ன 4 தான் fix ஆயிட்டாய் இங்கே. இங்கே 2 is free, 2 இங்கே எங்கோனால் வருவா. இங்கே 4 free ஆந்தாம் பாருங்க. அதே மாதிரி இங்கே 4 fix பண்டுங்க 2 free. ஆனா அதே 5 number தான், அதே 5 number தான். அதனால் the remaining 5 digits can be filled. அதே 5 number தான் available, 5 factorial. Repetition யார்யார் 2 பெருதான். 1 2 வாட்டி repeat ஆயிகிறாம். 3 2 வாட்டி repeat ஆயிருக்காம். சாரி 2 வாட்டி repeat ஆயிகிறாம். Repetition. அனால் 5 factorial by 2 factorial into 2 factorial. அதே தான் வரும். இங்கே ஒரே ஒரு chance தான். Therefore total 6 digit numbers ending in 4. Ending in 4. அதே தான் 5 factorial by 2 factorial into 2 factorial into 1. இந்த 1 நீம் போட்டுகிறேன். இந்த 1 actually, இந்த 1 குட வந்துரும். ரைட்டா, இந்த 1 வந்துரும். அப்போ இதை open பண்ணியா, அதே answer தான் வரும். அதே 30 தான் வரும். அப்போ 2 sum முஷ்டனான். First sum is numbers ending in 2. They are even numbers. Numbers ending in 4, even numbers. அவங்க என்ன கேட்டுக்காங்க? How many these 6 digits are even numbers? அப்போ, how many உட்டுட்டு, number of 6 digit even numbers are, first answer is 30, second answer is also 30, 30 plus 30 is 60 is your answer. Okay, va? Apo number of 6 digit numbers, இதில் இந்த answer போட்டுக்கொண்டேத்தான், number of 6 digit numbers that are even is 30 plus 30 is 60. Idea புரியுதா? Lastல 2 fix பண்ணுங்க, 4 fix பண்ணுங்க, you will get an even number. How many these 6 digit numbers are divisible by 4? 4 ஒடு divisibility test என்னனா, Last number divisible by 4 ஆருக்கும். Last 2 digit numbers divisible by 4 ஆந்துனா, it is the divisibility test for 4. A number must be divisible by 4 நாலே, எவ்வளோ பெரிய digits ஆந்தாலும் சரி, 6 digits ஆந்தாலும் சரி, 5 digits ஆந்தாலும் சரி, 10 digits ஆந்தாலும் சரி, last 2 digits must be divisible by 4. It is called the divisibility test for 4. அப்பா, divisibility test என்ன சொல்லுதுனா, last 2 digits போதுன்னது. சரி, நம்மகிட்டு இருக்கிறு numbers என்னது, 1, 1, 2, 3, 3, 4, right? நான் என்ன செய்ப் போகிறேனா, case 1ல, last 2 digits, 11 வந்தா waste. It is not divisible by 4. 12 use பண்ணிக்கு போகிறேன், last 2 digit இன்னான் fix பண்டுன்னா 12 fix பண்டும். Last 2 digit 12 நீங்க fix பண்டுக்கினா, it is divisible by 4. அப்பு 12 அல் escape ஆக முடியாது. இந்த 1 and 2 locked. இவுங்களால் escape ஆக முடியாது. Balance numbers இருக்கு பாருங்கள். 12 போயிடுச்சி, balance numbers 1, 3, 3, 4. இவுங்கத்தான் மீதி 4 digit arrange பண்ணிக்கு முடியும். இங்கு எப்படி 4ல lock பண்ணம்மோ, அதேமேரு last 2 digit 2ல lock பண்ணியாச்சி. மத்து எத்தன் digit இருக்குது? 1, 2, 3, 4. இந்த 4 digit மட்டுந்தான் இப்போ நீங்கள் rotation பண்ணிக்கு முடியும். இந்த 4 digitsுக்கு தான் chances உண்டு. அப்போ last 2 digit உட வேலை முடிஞ்சு போச்சி. அப்போ number of ways of filling last 2 digits is equal to one way. 12 வைத்து fix பண்ணி முட்சுவைத்து. Last 2 digit முன்சுவைத்து. மீதிருக்கிறு 4 digit தான் நீங்கள் fill பண்ணம் முடியும். Remaining 4 digits. Remaining 4 digits can be filled. அதே first sum rule தான். மீதி 4 digits யார் இருக்கிறா. 12 fix பண்ணிட்டீங்க. மத்த 4 digits யார் சொல்லுங்க பாப்போம். 1, 3, 3, 4. மத்த மீதி இருக்கிற 4 digits வந்து, case 1ல 1, 3, 3, 4 தான் remaining digits. Last 12 போக மீதி இருக்கிறது.
அப்போ 1 2 3 4 4 ஃபேக்டோரியல் பை ரெப்படிஷன் பார்த்தா 3 மட்டும் தான் ரிப்பீட் ஆயிருக்குது அதனால 2 ஃபேக்டோரியல் யுவர் ஆன்சர் வில் பி 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ண 12 திஸ் இஸ் மை கேஸ் 1 அதே மாதிரி கேஸ் 2 போடணும் கேஸ் 2ல இப்போ யாரை லாக் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறேன் கேஸ் 2ல யாரை லாக் பண்ண போகிறேன்னா 2 லாக் பண்ண மாதிரியே 24 லாக் பண்ண போகிறேன் 24 இட்ஸ் டிவிசிபிள் பை 4 அப்போ மிச்ச 4 டிஜிட் என்னன்னு சொல்லுங்க 2 4 போயிடுச்சுன்னா 1 1 3 3 வந்து நம்மக்கிட்ட இருக்கிற 4 டிஜிட் அப்போது நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் ஃபில்லிங் இஸ் ஈக்குவல் டு 1 அதே தான் லாஸ்ட் 2 டிஜிட் ரிமைனிங் 4 டிஜிட்ஸ் கேன் பி ஃபில்டு இதே ஸ்டேட்மெண்ட் தான் பை என்னத்தை எதன் நம்பர் 4 ஃபேக்டோரியல் ஹோல் டிவைடட் பை 1 2 வாட்டி ரிப்பீட் ஆகிருக்குது 3 2 வாட்டி ரிப்பீட் ஆகிது அப்போ 4 3 2 ஃபேக்டோரியல் பை 2 1 2 ஃபேக்டோரியல் 2 2 கேன்சல் ஆகிடும் 2 வந்து 2 டைம்ஸ் கேன்சல் பண்ணுறோம் 3 2 சார் 6 3 2 சார் 6 இது முடிஞ்சு போச்சு கேஸ் 2 கேஸ் 3க்கு போகிறோம் கேஸ் 3ல 32 லாக் பண்ணலாம் லாஸ்ட் 2 டிஜிட்ஸில் யாரை லாக் பண்ணிடுங்க 32 அப்போ மற்ற இருக்கிற மீத இருக்கிற 4 டிஜிட்ஸை யூஸ் பண்ணி நம்ம போட போகிறோம் திஸ் இஸ் கேஸ் 3 32 போக பேலன்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்கள் 1 1 1 3 4 1 1 3 4 32 போயிடுச்சு உங்களுக்கு அப்போ 1 1 3 4 தான் பேலன்ஸ் இப்போ 1 1 3 4 வச்சு தான் நம்ம சம் போட் ஆகணும் அப்போ இதே ஸ்டேட்மெண்ட் தான் நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் ஃபில்லிங் த லாஸ்ட் 2 டிஜிட் இஸ் 32 அவ்வளோதான் ஒரே சான்ஸ் தான் 32க்கு அவங்க ஆசைப்பட்டாலும் 23 மாற முடியாது 32 இஸ் ஃபிக்ஸட் மொத்தம் மீதி இருக்கிற 4 பிளேசஸை இவங்க தான் ஃபில் பண்ணிக்க முடியும் 1 1 3 4 தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும் இப்போ ரிமைனிங் 4 டிஜிட்ஸ் கேன் பி ஃபில்டு பை ரிமைனிங் 4 டிஜிட்ஸ் கேன் பி ஃபில்டு பை அதே 4 ஃபேக்டோரியல் பை ஆனால் இங்கே ரெப்படிஷன் பார்த்தா ஓ 2 பேர் தான் அதனால் 2 ஃபேக்டோரியல் 1 1 தான் ரிப்பீட் ஆகிருக்குது இப்போ 4 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் ஆன்சர் இஸ் 12 ரைட் ஹவு மெனி 6 டிஜிட் நம்பர்ஸ் டிவிசிபிள் பை 4 அப்போ நம்பர் ஆஃப் 6 டிஜிட் நம்பர்ஸ் டிவிசிபிள் 4 இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் ஆன்சர் இஸ் 12 செகண்ட் ஆன்சர் இஸ் 6 தேர்ட் ஆன்சர் இஸ் 12 12 + 12 இஸ் 24 ஆன்சர் இஸ் 30 இப்போ ஃபஸ்ட் ஆன்சர் இஸ் 180 அதுக்கப்புறம் செகண்ட் ஆன்சர் இஸ் 60 அண்ட் த லாஸ்ட் ஆன்சர் இஸ் 30 இஸ் யுவர் லாஸ்ட் ஆன்சர் 30 இஸ் யுவர் லாஸ்ட் ஆன்சர் அப்போ கான்செப்ட் புரிஞ்சிங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் 2 டிஜிட் நம்பர்னால் 2ல லாக் பண்ணுங்கள் மீதியை ஃப்ரீயாக விட்டுருங்க 24 லாக் பண்ணுங்கள் மீதி ஃப்ரீயாக விட்டுருங்க 32 லாக் பண்ணுங்கள் மீதியை ஃப்ரீயாக விட்டுருங்க இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் த 6 டிஜிட் நம்பர் டிவிசிபிள் பை 4 அதே ஈவன் நம்பருக்கு 2 லாக் பண்ணுங்கள் 4 லாக் பண்ணுங்கள் வேறு எதுவும் ஈவன் நம்பர் இல்லை அதில் அதனால் 2 கேஸ் தான் இதில் வரும் அதில் சிங்கிள் கேஸ் மட்டும்தான் வரும் தீஸ் ஆர் த சம்ஸ் டிவிசிபிள் பை 4 ஈவன் நம்பர் ஆஸ் வெல் அஸ் அ ஓப்பன் சம் 6 டிஜிட் நம்பர்ஸ் ஓகே தேங்க்யூ